இயேசுவின் தூய திருநாமத்தில் மீண்டும் ஒரு விஷயங்களை அணுகின தியானம் பங்கு பெற்றுகிற பாக்கியவான்களே, பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுகிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். மாத்திரமல்ல, கிறிஸ்து வாழ்க்கையின் ஒரு மேம்பாடு என்பதை அனுதினமும் ஆண்டுடைய ஒரு மேன்மையான பின்மாரிக்காகவும் ஆண்டுடைய ஆச்சரியமான அதிசயமான இரகசிய வருகைக்காகவும் நாம் காத்திருக்கிறவர்கள் அல்லவா? ஆகவே இந்த இரண்டு பரிமாண விருப்பங்கள், நோக்கங்கள் நம்முடைய உள்ளத்தில் நிலைவரமாய் தங்கி தரிக்கும் போது மட்டும்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மேன்மையான வாழ்க்கையாய், ருசியுள்ள ஒரு வாழ்க்கையாய் ஸ்தோத்திரம் இருக்கும். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையின் இந்த கடைசி நாட்களிலே மகா பிரதானமான ஒரு எதிர்பார்ப்பு, பின்மாரிக்காகவும் கர்த்தருடைய இரகசிய வருகைக்காகவும் அதை குறித்த சரியான அறிவும் உணர்வும் தெளிவும் ஆர்வமும் இருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், அர்த்தம். புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது அதை குறித்து இரண்டு பெரும் புஸ்தகம் 1:19 பேதுரு என்ன எழுதுகிறார் பாருங்கள். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு, பொழுது விழுந்து விடுவெளி உங்கள் இதயங்கள் உதிக்கும் அளவும் இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்து இருப்பது நலமாக இருக்கும். பாருங்க, இங்க பேதுரு அவர்கள் வசனத்தின் மேன்மையை எவ்வளவாக விவரிக்கிறார் பாருங்கள். சோத்திரம், பொழுது விடிந்து விடுவெளி உங்கள் இதை உதிக்க வேண்டும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்றது. வசனம் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்றது வசனம். அந்த வசனத்தை கவனித்து இருப்பது நாளமாக இருக்கும். என் அன்பு தேவ ஜனமே, அனதின நிகழ்ச்சியில பங்கு பெற்றுகிற பாக்கியவான்களை மிகுந்த பரிவோடு உங்களை எச்சரிக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன், இருதயத்தில் பதிக்கிறேன். பீதந்த நாட்களிலே கவனிங்கள். ஸ்தோத்திரம், வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும் என்று திட்டமும் தீர்க்கமாய் உறுதியாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் எதை கவனிக்கிறோம்? உலகத்தை கவனிக்கிறோமா? அரசியலை கவனிக்கிறோமா? சோத்திரம், தட்பவெப்ப சூழ்நிலையை கவனிக்கிறோமா? யோசித்து பாருங்கள், எதை கவனிக்க வேண்டும், கவனித்து இருக்க வேண்டும் என்று முதலாம் நூற்றாண்டு காலத்திலேயே பேதுரு அவர்கள் வசனத்தை கவனித்து இருப்பது நலமாக இருக்கும் என்று எச்சரிப்பாய் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், இந்த கடைசி நாட்களிலே, கர்த்தருடைய வருகை நாட்களிலே தேவ ஜனங்கள் வசனத்தை கவனிக்காமல் இருப்பது எத்தனை ஆபத்தான செயல் அல்லவா? ஆகவே நமக்கு நாமே தீங்கை வருவித்துக் கொள்கிற ஒரு காலம். ஏனையா நமக்கு நாமே எப்படி தீங்கு வருவித்துக் கொள்கிறோம்? வசனத்தை கவனிக்காமல் இருப்பது நமக்கு நாமே தீங்கு செய்கிற காலம். ஆகவே கவனிங்கள். ஸ்தோத்திரம், ஏன் பேதுரு அவர்கள் விசுவாசத்தை குறித்து, திவ்ய சுவாவத்தை குறித்து, எவ்வளையோ குறித்து, அன்பை கூட்டி வழங்குவதை குறித்தெல்லாம் சோத்த நினைப்பூட்டினவர் இங்கே ஒரு அற்புதமான காரியத்தை நினைப்பூட்டுகிறார். வசனத்தை கவனித்து இருப்பது நலமாக இருக்கும் என்று. ஆகவே வசனத்தை கவனிக்காமல் இருப்பது எவ்வளவு ஆபத்து என்பதை அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த காணொளியிலே தொடர்ந்து விவரமாய் ஆராய்ந்து அறிவோம். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறதல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.